அடுத்த அவார்டு என்ன அப்படிங்கறத பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி அந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். அதோடு சேர்த்து ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அடையார் ஆனந்தபவன் மிஸ்டர் டி ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அவார்டு யாருக்கு போக போகுதுங்கிறத ஒரு ஏவியில பார்த்தலாம். The Behindwoods Gold Icon Award for the Golden Icon of Inspiration, T. Rajendhar. பஞ்சி டைலாக் ஓட பல்கலைக்கழகம் எதுகை மோனையோட எலிமெண்டரி ஸ்கூல் ஒருதலை ராகத்துக்கு அப்புறமா நம்ம பிகைன்வுட்ஸ் அவார்டுக்கு தான் வந்து சார் அவார்டு வாங்க வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசணுமா? கண்டிப்பா பேசணும் சார். சார் பேசணுமா? என் அருமை, என்னை வாழ வைக்கும், என்னை ஏற்றிவிட்ட ஏறிப்படிகளாம், கரையேற்றிய தூணிகளாம், என் அருமை தமிழ் ரசிக பெருமக்களே. எங்க தலை எங்க தலை சண்டிமண்டே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையால பண்ண சொன்னாரு மச்சாங்க தாண்டா தல நின்னாரே தண்டன கான கான தண்டன கான தண்டன கான கான தண்டன கான தண்டன கான கான தண்டன கான ஒரு பாதி பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். பேசுறதுக்கு அவ்வளோ வயசும் இல்லை, எதுவும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விருதை வந்து நம்முடைய லவ் டுடே புகழ் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய கரத்தால் எனக்கு கொடுத்தார். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய பரபரப்பு, இயக்குநராக வெற்றி பெற்றவர், நடித்தும் வெற்றி பெற்றிருக்கின்றார். நம் போல கண்ணாடி பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி, ஷீல்டு தலைகீழ இருந்தது. சினிமா உலகத்தையே தலைகீழையே பரட்டி போட்டு ஆளாச்சே, அந்த ஷீல்டை கொடுத்தனே இல்லை சார் இது தலைகீடாக இருக்குது அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி திரையுலகத்தில் கூட லவ் டுடே மூலமாக தமிழ் ரசிகர்களையும் ரொட்டேட் பண்ணி பார்க்க வைத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கையால் இந்த விருதை கொடுக்குறாங்க. சொன்னேன் நான் வந்தால் பேசணும்னு. வேணாம் சார், நான் இப்போல்லாம் எங்கேயும் போகிறதில்ல, பேசுறதில்ல. அதுவும் பர்டிகுலராக வேறு யாருக்கா அவார்டு கொடுத்துட்டு பேசணும்னா கூட நான் பேசிடுவேன். எனக்கு இந்த விருதுனாலே கொஞ்சம் தயக்கம் சார். நான் விருதெல்லாம் விரும்புறதில்ல, மெடல்லாம் வாங்குறதில்ல, பாராட்டு விழாவை தேடுறதில்ல, பொன்னாடையை விரும்புறதில்ல, பூமாலையை விரும்புறதில்ல, பாமாலை விரும்புறதில்ல. ஏன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்களே என்னோடய முதல் படம் ஒருதலை ராகம், அந்த ஒருதலை ராகம் படத்தில் அப்படி பணியாற்றினருக்கு அந்த படத்தில் பணியாற்றின எல்லாருக்குமே கிடைச்சது ஷீல்டு. டேபிளில் கொண்டாந்து வச்ச டீ கிளாஸு, அந்த டீ கிளாஸில் இரு உட்காந்த ஒரு ஈக்கு கூட கிடைச்சது ஷீல்டு. ஆனா இந்த டி ராஜேந்திரக்கு அன்னைக்கு கிடைக்கல ஷீல்டு. ஆனா ஷீல்டு கிடைக்கல, ஆண்டவன் எனக்கு இந்த ஃபீல்டை கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. அந்த காரணத்துக்காக தான் வாழ்க்கையில எந்த ஷீல்டு கீல்டு அது இது எதையுமே விரும்பாம இருந்த என்ன கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று என்னுடைய மனதை பிகைன்வுட்ஸ் கரைத்த காரணத்தால் இன்னைக்கு நான் இங்க வந்தேன். இந்த வந்த தருணத்தில் ஒன்னே ஒன்று சொல்றேன், அமெரிக்கான்னு சொன்னா ஹாலிவுட், பாம்பேன்னு சொன்னா பாலிவுட், தமிழ் சினிமான்னு சொன்னா கோலிவுட், தெலுங்கு சினிமான்னு சொன்னா டோலிவுட், மலையாள சினிமா உலகம்னா மோலிவுட், கன்னட திரையுலகம்னா சாண்டல்வுட், ஒரிசா திரையுலகம்னா அது ஹாலிவுட், அஸ்ஸாம் திரையுலகம்னு சொன்னா அது ஜாலிவுட், சீலன் திரையுலகம்னு சொன்னா அது ஃபாலிவுட். சினிமாவுக்குன்னு இருக்குது இத்தனை வுட்ஸ், இந்திய சினிமாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த பிகைன்வுட்ஸ்.
ஒரு காலத்தில் சினிமாவில் நின்னதுக்கு காரணம் என்னோட மெட்ஸு, அடுத்த கட்டத்தில் நான் நின்னதுக்கு காரணம் நான் போட்ட செட்ஸு, எல்லாத்துக்கும் மேலே நான் நின்னதுக்கு காரணம் என்கிட்ட இருந்த கட்ஸு. அதனால தான் என்னை கூப்பிட்டு வாழ்த்துது இந்த பிகைன்வுட்ஸு. பிரதீப் ரங்கநாதன் கூட சொன்னார், அத்தனை துறையை டீராயம் கையாண்டாரோ அத்தனை கிராஃப்ட்டுன்னு. நான் சினிமாவுக்கு வந்தப்போ எத்தனை எதிர்ப்பு, சினிமா உலகம்னு சொன்னாலே அவர் சொன்ன மாதிரி கதையாக அதுக்கு தேவை ஒரு தலை, வசனமாக அதுக்கு தேவை ஒரு தலை, பாட்டாக அதுக்கு தேவை ஒரு தலை, ஏன் இசையாக அதுக்கு தேவை ஒரு தலை, டைரக்ஷனாக அதுக்கு தேவை ஒரு தலை, நடிக்கணுமா அதுக்கு தேவை ஒரு தலை, தயாரிக்கணுமா அதுக்கு தேவை ஒரு தலை, இப்படி சினிமானா தேவைப்படும் இயற்கையில் பல தலை. ஆனால் இந்த டி ராஜேந்தர் படிப்படியாக கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், கலை, பாடுறது, தயாரிக்கிறது, நடிக்கிறதுன்னு இதுக்கு தேவைப்படும் பல தலை. இது இத்தனையும் செஞ்சான் ஒரு தலை. இவன் உருவெடுத்த ஒருதலை ராகத்தில் தான் அதுலேயும் இருந்தது ஒரு தலை. அந்த படத்தில் இவன் தூக்குனான் தலை. இவன் பெற்றெடுத்த குழந்தைக்கு கற்று தந்தான் கலை. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வந்தான் தலை. அவன் நடித்த படம் தான் பத்து தலை. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று இருக்கணும், நண்பா, இன்ஸ்பிரேஷன், எதை வேணாலும் சொல்றேன், அசந்துட்டீங்கன்னா ஆக்கிடுவான் வெத்து தலை, அசராம நின்னாதான் கெத்து தலை. என் பையன் நடிச்ச படம் தான் பத்து தலை. வாழ்க்கையில அவனுக்கு தந்த ஒரு உந்து தலை இன்னைக்கு என்னை வர வச்சு உங்கள்கிட்ட பேச வச்சப்ப ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் அவமானப்படுத்துவான், அவமரியாதை பண்ணுவான், அழுத்த பார்ப்பான், ஒழிக்க பார்ப்பான், அடக்க பார்ப்பான், ஒடுக்க பார்ப்பான், போட்டு மிதிக்க பார்ப்பான், உன்னை குழி தோண்டி புதைக்க பார்ப்பான். அசந்திராத, பயந்துராத. இப்படிலாம் அசந்திருந்தா இந்த டிஆர் இல்லை, அவரோட பையன் எஸ்டிஆர் இல்லை. டிஆரு, டிஆரை வச்சு எஸ்டிஆரு. ஒன்றும் இல்லை, இந்த பத்து தலையில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பத்து தலை, இன்னைக்கு பயங்கரமான வெற்றியோட, வெற்றி கலையோட, வெற்றி தலையா இத்தனை கோடி வசூலோட ஓடுது இந்த படத்துல. பையன் கதாநாயகன் கூட ஜோடி இல்ல, கதாநாயகி இல்ல, டூயட் இல்ல. அப்படி நின்று ஒரு ஹீரோ நடிச்சு வெற்றி பெற முடியுமா? பையன் வந்து இந்த கதையில மஃப்டியோட ரீமேக்ல நடிக்கிறேன்ப்பா, இந்த படத்துல எனக்கு இல்ல ஜோடின்னா நான் நடிக்கலாமான்னு கேட்டான். ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், நமக்கெல்லாம் போதுண்டா தாடி, நமக்கு வேண்டாம் ஜோடின்னு. அது மட்டும் இல்லை, படத்தில் தங்கச்சி சென்டிமெண்ட், தங்கன்னா ஏ இந்தியாவின் வெற்றிக்கு காரணம் கங்கை சென்டிமெண்ட்டு, இந்திய சினிமாவில் வெற்றிக்கு காரணம் தங்கை சென்டிமெண்ட்டு. பல பேர் கட்சியை வச்சு ஜெயிப்பான், நீ தங்கச்சியை வச்சு ஜெயிக்கலாம், தங்கச்சியை வச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த பையன் வெற்றி பெற்றான். என் பையனோட படத்தில் அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு பாட்டு பாடுனேன்னா இன்னைக்கு டிஆர் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஆரம்பிச்சு தேகத்துக்காக பாடியிருக்கேன், பாசத்துக்காக பாடியிருக்கேன், கட்சிக்காக பாடியிருக்கேன். இதெல்லாம் பண்ணதை விட இந்த தாய், பாரத தாய்க்காக, இந்திய தாய்க்காக, தாய் மண்ணுக்காக, இந்திய நாட்டு வீரர்களுக்காக என் டிஆர் ரெக்கார்ட்ஸில் வந்தே வந்தே மாதரம் வாடிய நமது பாரதம், வந்தே வந்தே மாதரம் தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரம், வந்தே வந்தே மாத்திரம் ஜியஹமாரா பாரதம் என்று இந்திய மண்ணுக்கு, இந்திய தேசத்துக்காக, இராணுவ வீரர்களை மதிப்பதற்காக நான் பாட்டு போட்டேனே, இதைத்தான் என் வாழ்க்கையில் நான் பெருமையாக நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பிகைன்வுட்ஸ் அழைத்து இந்த விருது கொடுத்தமைக்காக அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எஸ்டிஆர் சார்னா பத்து தலை, டிஆர் சார் ஸ்பீச்சு ஒர்த்து தலை. சார் திரண்டு ஓடுனாது காட்டாரு, எங்கள் தாத்தா வயசு 66, என் வயசு 26, இப்படி பேச முடிஞ்ச சார் ஒரே சார், அது நம்ம டிஆரு. நன்றி சார். சார் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட முடியுமா சார்? வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம், வந்தே வந்தே மாதரம் தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரம், வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்
வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். இந்தியில வந்தே வந்தே மாதரம், ஜீயகமார பாரதம், வந்தே வந்தே மாதரம், தியாக சமீல பாரதம், ஜெய் ஹிந்த். டிஜிட்டல்ல முதல் முறையா கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியா உங்க பிஹைண்ட்வுட்ஸ்ல. நம்பிக்கை கொண்ட நெஞ்சங்களை நட்சத்திரமாக்கும் மேடை, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நம்ம லெஜெண்டரி பிரபுதேவா அவர்கள் தலைமையில நடக்க போகுது. இந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னா உடனே www.behindwoods.com/BGLIக்கு விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கூடவே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டுக்கங்க. உங்க வயசு 16க்கு மேல இருக்கணும். உங்கள் அணியில் 8 நபர்கள் வரை இருக்கலாம். 2 டிஃபரண்ட் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோவை யூடியூப்ல அன்லிஸ்டட் லிங்கா அப்லோட் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணு. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு சப்மிட் பண்ணி 500 ரூபாய் பே பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற யாரு வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான மேடை. ரெஜிஸ்ட்ரேஷனோட கடைசி நாள் அக்டோபர் 4, 2023. இதுல பயணிக்க நீங்க உடனே பிஹைண்ட்வுட்ஸ் அபிஷியல் வெப்சைட்டான www.behindwoods.com/BGLI விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வின்னர் பிரைஸ் 5 லட்சமும், ரன்னர் பிரைஸ் 2 லட்சமும் காத்துக்கிட்டு இருக்கு. பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியா அவார்டு லெஜெண்டரி பிரபுதேவா அவர்களின் கையால வாங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. உங்க நடன திறமையை காட்ட தயாரா?